இந்த ஆடியோவில் வரும் வசனங்கள் எவர் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல, சும்மா ஜாலிக்கு பேசப்பட்டதாகும். ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்க லெமன் தோயஸ். வாட் வி ஆர் கோயிங் டு டாக்கிங் அபவுட் அப்படின்றத ஒரே லைன்ல சொல்லணும்னா, த பஃபரிங் சஃபரிங் ஆஃப் த பீப்பிள் ஆஃப் த கமிட்டட் லைஃப். வெளில இருந்து பார்த்து செம்ம ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிற இந்த லௌகீக வாழ்க்கையின் உள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த காதோல் அப்படின்ற அடிப்படையில மக்களை மூணு விதமா பிரிக்கலாம். இதுல முதல் கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா, உயிருக்குயிராக காதோல் செய்து கொண்டிருக்கும் கமிட்டட் பாய்ஸ் அண்ட் கேர்ள். இவர்களது காதோலானது மிக மிக தூய்மையான பால் போன்றது. இன்னாதான் கஷ்டப்பட்டு அதை பாதுகாத்து வச்சிருந்தாலும் கொஞ்ச நாள் அது கேட்டு போயிடும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல ட்ரூ லவ் அப்படின்றது எத்தனை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கையே இல்லாதவங்க கூட விரல விட்டே நீலாம். அதுக்கு நீ எல்லாரும் அப்படி கிடையாது, ஒன்னு ரெண்டு அப்படின்ற ரொம்ப கம்மியான எக்ஸப்ஷனல்ஸும் இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த பேரை இன்னும் காப்பாத்தின்னு இருக்கிறாங்க. ரெண்டாவது கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரியோட செகண்ட் ஸ்டேஜ், அதாவது அந்த கெட்டு போன பாலோட எக்ஸாம்பிள் இவங்க தான். சூப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இல்ல என்ன கொடுமை கேட்டீங்கன்னா, 8th 9th படிக்கிற பசங்க எல்லாம் ஐம் ரியலி பேட்லி ஃபெட் அப் வித் லவ்ன்ற மாதிரி எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு சுத்தி நிறுறாங்க. இதுல மூணாவது கேட்டகரி தான் இருக்குதுலயே பாவப்பட்ட மோசமான கேட்டகரி. மேல இருக்க ரெண்டு கேட்டகரியும் கதை சொல்றதும் கவிதை சொல்றதும் கதறி தள்ளுறதும் இவங்க கீழ தான். த ஒன் அண்ட் ஒன்லி சிங்கிள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இவங்க எதுக்கு த ஒன் அண்ட் ஒன்லின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சி வரைக்கும் இவங்க ஒன் அண்ட் ஒன்லியாவே தான் சுத்தி நிற்பாங்க. இந்த கேட்டகரி லிஸ்ட் அப்படியே முடிச்சுட்டு தியரி ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள போறோம். அதாவது எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் அதோட ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட், நாலு வகையான கோணங்களிலும் யோசிக்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல நிறைய பொண்ணுங்க இருக்கிறாங்க. வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல நிறைய பசங்க இருக்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களால கண்டிப்பா ஒரு ஃபிகரை உசார் பண்ண முடியும். த்ரெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கஷ்டப்பட்டு நீங்க உசார் பண்ண அந்த ஃபிகரை இன்னொருத்தர் உசார் பண்ண முடியும். தமிழ் எவ்வளவு பெரிய லாங்குவேஜ் தெரியுமா, அதோட இலக்கணமே தனியே அழகு. ஒரு வார்த்தையை சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு மீனிங் வரும், பிரிச்சு வச்சு பார்த்தா வேற ஒரு மீனிங் வரும். அது ரெண்டுமே ரியல் லைஃபுக்கு ஆப்டா இருக்கும். நான் வேணா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா அது காதல். அதையே ரெண்டா கா பிளஸ் தள் அப்படின்னு பிரிச்சீங்கன்னா, ஒருத்தர் இன்னொருத்தர் கா விட்டு தள்ளி விட்டாங்க என்பது பொருள். வெயிட்ல அழுகுப்பட்ட பொருள் தான் வெள்ள சட்டை அவசரப்பட்டு வாங்கிட்டோமோன்னு தோணும். அதே மாதிரிதான் இந்த காதோல்ன்றதும் ஸ்டார்டிங்ல ரொம்பவே அழகா இருக்கிறது, போக போக செம்ம ஒஸ்டா மாறினு வரும். அதுல வர கோடிக்கணக்கான பிரச்சனைகள் இல்ல, என்னால முடிஞ்ச ரொம்ப கம்மியான லிஸ்ட் மட்டும் நான் சொல்றேன். அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு ரகமா இருக்கும். பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் உங்களை டெய்லி கால பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குத்தி எழுப்பினிருக்க உங்க அம்மா கூட இது வரைக்கும் குட் மார்னிங் சொல்லிருக்க மாட்டீங்க. இதே குட் மார்னிங் மெசேஜ் அங்க மட்டும் அனுப்பலன்னு அங்க ஆரம்பிக்கும் சண்டை. நீ இப்பத்திலிருந்தே வாழ்க்கையில செட்டில் ஆகுது பத்தி எல்லாம் யோசிச்சு இருக்கணும். இதுல புது ஐடியா ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி வாய் தந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காதலன் காதில் காலால் மீதித்த காதலி அப்படின்ற மாதிரி எதனா ஒரு நியூஸ் பேப்பர்ல வரும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பேசக்கூடாது. போலீஸ் கிட்ட மாட்டணும், ரெஸ்ட்ரிக்டடா இருக்கணும், அவங்க அப்பாவுக்கு பை பண்ணும், உங்க அம்மாவுக்கு பை பண்ணும், உங்க லவருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரத்துக்கு காசு தனியா செலவு பண்ணும். இந்த பொண்ணோட அப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்ன்றத பார்த்து அதெல்லாம் தேவையில்லாம பண்ணினு இருக்கணும். இது எல்லாத்தையும் மீறி அந்த லவர் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சமைக்க தெரியணும், பாட்டு பாட தெரியணும், டான்ஸ் ஆட தெரியணும், கன்று அவியா கவிதை எல்லாம் எழுதணும். இது எல்லாத்தையும் மீறி சோகத்தில் இருக்கும்போது மேலே சாஞ்சிட்டு கண்ணீர் விடுறதுக்கும், சந்தோஷமா இருக்கும்போது பாசமாக கட்டி பிடிச்சிக்கிறதுக்கும், நீங்கள் கோவத்தில் கத்திட்டு இருக்கும்போது எதிர்பேச்சு பேசாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் சொல்றதை கேட்டுட்டு இருக்கிறதுக்கும், எப்பவுமே உங்கள் கூட உறுதுணையாக இருக்கிறதுக்கும் ஒரு கம்பெனி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங் சைட்ல போயிட்டு சாஃப்டா இருக்கிற மாதிரி ஒரு தலகாணி வாங்கிக்கோங்க. லவர் கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹேமந்த் ஓஎஸ். இந்த மாதிரி ஆடியோக்கள் பலவும் கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஹேமந்த் ஓஎஸ் யூடியூப் சேனலை.